எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன். நம்ம சேனலில் நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு கூலாக வச்சுக்கிற மாதிரி இருக்கிற ட்ரிங்க் தான், கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இளநீர் சர்பத்து. இதெல்லாமே வந்து செய்கிறதுக்கு 2 மினிட்ஸ் போதும். ஒரு கப் வந்து இளநீர் எடுத்திருக்கேன். அது போக இதில் வந்து நான் வந்து சர்பத்தை வந்து ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு அடிஷ்னலாக இளநீயே ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், சர்பத்தும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சுகர் போடணும்னு தேவையில்லை. வேணும்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இளநீர் அந்த கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் போகாமல் பார்த்துக்கோங்க. வேணால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இளநியும் சர்பத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட வேணும்னா நீங்கள் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அது வந்து பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 1 நிமிஷத்தில் பண்ணுற இளநீர் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இளநீரோட டேஸ்ட்டும் சர்பத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து ரோஸ் லெமனேட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். லெமன் வேணும். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நான் எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நான் வந்து லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். ஒரு ஆளுக்கு தான் செய்கிறதுனால நான் அந்தளவு போட்டிருக்கேன். நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ரோஸ் சிரப் வந்து ஊற்றியிருக்கேன். இப்போ என்னோடய ரோஸ் சிரப்பில் வந்து சுகர் வந்து ஏற்கனவே ஆட் ஆகிட்டு இருந்தது. பேசிக்காக நான் வந்துட்டு சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிடுவோம். அதனால் நான் சுகர் ஆட் பண்ணலை. பட் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் அளவு வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த ரோஸ் சிரப் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவரும் ரோஸ் மில்கோட எசன்ஸும் சேர்ந்து நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான 1 நிமிஷத்தில் ரெடி ஆகிற ரோஸ் லெமனேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ் போட்டு நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். 3வது, இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ரோஸ் மில்க்கு. 1 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் வந்து எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ரோஸ் மில்க் சிரப்பில் ஏற்கனவே சுகர் ஆட் ஆகிட்டு இருந்ததுனால நான் வந்து சுகர் வந்து போட்டுக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப்பில் ரோஸ் மில்க் எசன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு சில்லான மில்கை வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே இது வந்து காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ரோஸ் எசன்ஸும் பாலும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பேபி பிங்க் கலரில் வந்து அந்த மில்க் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்பவும் டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்பவும் லைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எக்ஸாக்டாக கரெக்டான டேஸ்ட் வந்து அந்த ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கணும். அதுதான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ 3 வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.